அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஏரத்திலே பல புதிய விடயங்கள் உட்படுத்தப்பட இருக்கின்றன அதற்கமைய என்னென்ன சட்டத்திட்டங்கள் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக புதிதாக இரண்டு அணிகள் உள்ளூடு செய்யப்பட இருக்கின்றன இதன் காரணமாகவே இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக அனைத்து அணிகளும் எத்தனை வீரர்களை தக்கவைத்துக் கொள்வது என்பது தொடர்பான இன்று வரை ஒரு முழுமையான ஒரு முடிவொன்றும் எட்டப்படவில்லை இருப்பினும் அது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இந்த ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டுகளில் எவ்வாறான நியதிகள் கடைப்பிடிக்கப்படப்போகின்றது என்பது தொடர்பாக முழுமையான தகவல்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் இந்த கிரிக்கெட் உலகின் மிக முக்கியமான ஒரு வலைதளமாக காணப்படுகின்ற கிரிக் வலைதளமானது ஒரு தகவல் ஒன்றினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இந்த ஐபிஎல் பி அணிகள் காணப்படுகின்ற நிர்வாகிகளும் மற்றும் இந்த கிரிக்கெட்டினை அதாவது ஐ முழுமையாக வழி நடத்துகின்ற பிபி பிசிசிஐ இணைந்து ஒரு மீட்டிங் ஒன்றினை நடத்தியதாகவும் அந்த மீட்டிங்கிலே இந்த ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான பல முடிவுகள் எட்டப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய எவ்வாறான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றது என நாம் முழுமையாக பார்க்கின்ற வேளையிலே அனைத்து அணிகளும் ஐபிஎல் பி எல் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்கான ஏறத்துக்கு முன்பாக தங்களுடைய அணியிலே காணப்படுகின்ற நான்கு வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு நான்கு வீரர்களை பாதுகாத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நான்கு வீரர்களே உச்சபட்சமாக இரண்டு பல்நாட்டு வீரர்கள் மட்டுமே அதிகளவாக காணப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அது மட்டுமின்றி அந்த நான்கு வீரர்களே மூன்று இந்திய வீரர்கள் அதிலே இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே மூன்று இந்திய வீரனையும் ஒரு பல்நாட்டு வீரனையும் அல்லது இரண்டு பல்நாட்டு வீரனையும் இரண்டு இந்திய வீரனையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அவ்வாறு அந்த நான்கு வீரர்களே இரண்டு சர்வதேச அனுபவம் பெறாத வீரர்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்கான ஏலத்திலே ஆர்டிஎம் முறைமையானது முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல் சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளிலே ஆர்டிஎம் இல்லாமல் இருப்பதன் காரணமாக அனைத்து அணிகளும் இதனால் பாதிக்கப்படுகின்ற அணிகளாக காணப்பட்டாலும் அவர்கள் ஏற்கனவே தக்க வைத்துக் கொள்கின்ற நான்கு வீரர்களை பாதுகாத்துக் கொள்வது என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இவர்கள் பாதுகாத்துக் கொள்கின்ற அந்த நான்கு வீரர்களுக்காக உச்சபட்ச முப்பத்தாறு கோடி கோடி தொடக்கம் நாற்பது கோடி வரைையினை அவர்களால் செலவழிக்க வேண்டிய ஒரு ஏற்படும் ஆகவே இந்த ஏலத்திற்காக அனைத்து அணிகளுக்கும் கோடி ரூபாய் தொகை ஆகவே அனைத்து அணிகளும் அந்த ஏலத்தில் பங்கு கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் குறைந்தது ஐம்பது கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் அவர்கள் கட்டாயம் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு தொகை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத் எதிர்வரும் காலங்களிலும் அதிகரித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இந்த வருடம் தொண்ணூறு கோடியாகவும் அதற்கு அடுத்த வருடம் தொண்ணூத்தி ஐந்து கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூறு கோடியாகவும் அது செல்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதனை அடுத்து இந்த மீட்டிங் மூலமாக எடுக்கப்பட்ட மற்றொரு மிக முக்கியமான ஒரு முடிவாக இந்த முடிவின் மூலமாக அனைத்து அணிகளும் பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிதாக வருகின்ற இரண்டு அணியானவர்கள் அவர்களுடைய தேவையான இரண்டு வீரர்களை ஏலத்துக்கு வருகின்ற வீரர்களிலிருந்து ஏலம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு அணிகள் ஏலத்திற்கு முன்பாக ஏலத்திற்கு வருகின்ற அதாவது ஏலத்திற்கு போய் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் முன்பாகவே அந்த ஏலத்திலே பரிந்துரை செய்யப்பட்ட அந்த வீரர்களுடைய பெயர்களின் இரண்டு அல்லது மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு அந்த மூன்று இரண்டு வெளிநாட்டு வீரர்களை கூட அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது கணிப்பாக காணப்படுகிறது உதாரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன் அணியிலிருந்து இருந்து வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் போன்ற வீரர்களை ஏனைய அணிகளினால் பெற்றுக்கொள்ள முடிவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை இவ்வாறான இந்த புதிதாக வருகின்ற இரண்டு அணிகள் இவ்வாறான மிக முக்கியமான வீரர்கள் உதாரணமாக டேவிட் போனர் அதே போன்று சூரியகுமார் யாதவ் இசான் கிஷன் போ ஆகிய மூன்று வீரர்களை அவர்கள் தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியும் இந்த ஐபிஎல் விளையாடுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுப்பாடுகளில் விளையாடிய எட்டு அணிகளுக்கு நிகரான முறையில் தங்களுடைய வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முடிவானது என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருத்தமானதாகவும் தீர்க்கமான ஒரு முடிவாகவும் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு முடிவாகவும் காணப்படுகிறது எதிர்வரும் இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கான ஒரு அடித்தளத்தினை இந்த ஐபிஎல் நிர்வாகம் நிர்வாகத்தினர் இட்டிருக்கின்றார்கள் என்பது எனது கணிப்பு உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து கொள்ளுங்கள் மட்டுமின்றி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி